தீபாவளி வரல பட்டாசு வாங்கி கொடுப்பா. ஐயோ, இவனை கடை கழிச்சிட்டு போனா 5000-10000 பட்டாசு கேப்பான். நான் அவ்வளவு காசு எங்க போறது? என்ன பண்ணலாம்? வருஷத்துக்கு ஒரு தடவை தீபாவளி வருது, ஏன் பட்டாசு வாங்கி கொடுத்தா குறைஞ்சா போயிடுவீங்க? வெடி வெடிச்சா காற்று மாசுபடும். அதனால இந்த தீபாவளிய நாம புகையில்லா தீபாவளிய கொண்டாடலாம. காற்று மாசு பத்தி புத்தி சொல்லுண்டா அப்படின்னு சொன்ன கேக்க மாட்டேங்கிறாங்க. நல்லா சொன்னா ஐஸ்கிரீமாப்பா ஆசைப்பட்டு கேட்குற. நானும் காலையிலேருந்து கோட்டருக்கு வழி இல்லாமல் இருக்கிறேன்ப்பா. ஒன்று செய்யலாமா? வீட்டில் அம்மா படுத்துருக்கா, போய் பீரோ சாவி மட்டும் எடுத்து வந்துடு. உனக்கு ஐஸ்கிரீமும் எனக்கு கோட்டரும் வாங்கிக்கலாம், சரியா? சரிப்பா, போய்ட்டு வா. என்ன, என் பையன் போய் ஒரு மணி நேரம் ஆகுது, பீரோ சாவி தானே எடுத்து சொன்னான். பீரோவே தூக்கிட்டு வர சொன்னான். என்ன பண்ணுறான்னு பார்ப்போம். அதானே, பழகதோசம் ஒன்று விட்டு போகுமா? பால் குடிக்கிற பிள்ளைகிட்ட சவகாசம் வச்சுக்கிட்டது என் தப்பு தான். பெரியவங்க அதான் சொன்னாங்க, சின்ன பிள்ளைங்க சவகாசம் வேணாம் அப்படின்னு. இப்போ தான் சம்பளம் வாங்கணும். வீட்டு வாடகை 5000, கரண்ட் பில்லு 1000, பால் பாக்கி 1000, மளிகை பாக்கி 5000. ஏங்க, கேஸ் வேறு காலி ஆயிடுச்சுங்க. கேஸ் வேறு காலி ஆயிடுச்சா? பார்க்குறேன், 60 ரூபா தான் இருக்கா. கேஸ் வர 1200 ரூபா விற்குது. இனி அது கடன் தான் வாங்கணும். என்ன குடும்பஸ்தான் வாழ்க்கை, ஏதோ வாழ்ந்துட்டுருக்குறோம். ஏங்க, பிறந்துட்டோன்னு வாழாதீங்க, இதுக்கு மேலே பிறக்க போகிறோமான்னு வாழுங்க. அட போடி, நாங்களாம் ஏண்டா பிறந்தோம்னு வாழ்ந்துட்டுருக்குறோம். ஓவியா, எஸ்கியூஸ் மீ, உங்களுக்கு ஆள் இருக்கா? இல்லை. அதுக்கு என்ன இப்போ? அப்பனா, ஐ லவ் யூ. மூதேவி, ஆள் இல்லைன்னு சொன்னேன், புருஷன் இல்லைன்னு சொல்லலையே. வந்துடுறானுங்க, கொஞ்ச நேரம் வெயிலுக்கு போத்திட்டு நிற்க முடியல. ஏண்டி, உன் தங்கச்சி இன்னும் படிப்பே முடியல, அதுக்குள்ள உங்க அப்பா அம்மா அவளுக்கு மாப்பிள்ள பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. மாப்பிள்ள கல்யாணத்துக்கு அப்புறம் என் தங்கச்சியை படிக்க வைக்கிறேன்னு சொல்லியிருக்காருங்க. வேணாண்டி, நான் சொன்னா கேள. கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கையில் அவன் புக்கை தர மாட்டான், பிள்ளைய தான் தருவான். இதே போல நிறைய வீடியோ பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பா, தலை குளிச்சு 10 நாள் ஆகுது. ஷாம்பு போட்டு குளிக்கலாமா இல்லை ஷியாக்கா போட்டு குளிக்கலாமா தெரியல. என்னம்மா தலையெல்லாம் சுருக்கிட்டு இருக்கிற? இல்லைங்க, தலை குளிச்சு 10 நாள் ஆகுதுங்க. ஓ, அதான் வீட்டில் எலி சத்தம் நாத்தம் அடிக்குதா? அதான் தலை குளிக்கலாம், ஷாம்பு போட்டு குளிக்கலாமா இல்லை ஷியாக்கா போட்டு குளிக்கலாமா எது நல்லது அப்படின்னு உங்ககிட்ட கேட்கலான்னு பார்த்தேன். ரெண்டுமே நல்லது இல்லை. ஆ, முதல்ல குளிக்கும் போது தாழ்பால் போட்டு குளிக்கணும், அதான் நல்லது. மாமா, உங்க அம்மா என்னை திட்டிகிட்டே இருக்காங்க. மாமா, எங்க அம்மா காரணம் எல்லாம் திட்ட மாட்டாங்களா? எதுக்கு திட்டுறாங்க? நான் ஆக்கி ஆக்கி நானே சாப்பிட்டுக்கிறேன்னா உனக்கு போடவே மாட்டேங்கிறேன், உனையை பட்னி போடுறேன், அதனால தான் நீ இழைச்சிக்கிட்டே போறேன்னு திட்டுறாங்க. மாமா, எப்போ மாமா நீ குண்டாகுவ? அங்கே பாரு, ஒரு அண்ணன் போறாங்க பாரு, அந்த மாதிரி எப்போ தான் குண்டாகுவ? அவங்க பேர் கொல்கட்டை மாதிரி இருக்கார் பாரு, நல்லா நடக்க முடியாது, தலை 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 நடந்து போகிறாரு. என்னவோ பண்ணுறது, என் விதி எவ்வளோ தான் சாப்பிட்றேன் உடம்பு ஏற மாட்டேங்குது. என்ன பண்ணுறது, நல்லா மூக்கு பிடிச்சி சாப்பிட்டு நல்லா குண்டாக வேண்டியது தானே. உங்கள் அம்மா என்னை திட்டுறாங்க, நானே தான் சாப்பிட்றேன், உனக்கு சாப்பாடே போட மாட்டேங்கிறேண்ணா. ஒரு மனுஷன் ஆளை பார்த்து எடை போகிறாங்க. பெரிய வெங்காயம் கிலோ 25 ரூபா, சின்ன வெங்காயம் கிலோ 60 ரூபா, தெரியுமா? அம்மா, பொன்னியின் செல்வன் பாகம் 2 படம் பார்த்து வந்தம்மா. இந்த படத்தை பார்த்தாமல் சோழர்களோட வரலாற்றையும் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். யோ, நம்ம வீட்டு வரலாறு பஸ் தெரிஞ்சுக்க. நம்ம வீட்டு வரலாறா? நம்ம வீட்டு வரலாறு என்ன சொல்லு பார்ப்போம். ஆ, வீட்டு வாடகை கொடுத்து 5 மாதம் ஆகுது, கடை பாக்கி கொடுத்து 4 மாதம் ஆகுது, பால்காரனுக்கு பால் பாக்கி கொடுத்து 3 மாதம் ஆகுது. வந்துட்டாரு, 4 காசு சம்பாரிச்சு கொடுக்க வக்கில்ல, படம் பார்த்துட்டு வந்து வரலாறு கண்டுபிடிச்சிட்டாரோ. வாங்க மேடம், வாங்க. வணக்கம், என்னுடைய வசந்த மாளிகைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். வாங்க. வரேன் வரேங்க. உங்கள் மாளிகையில் பாத்ரூம்க்கு எங்கே போகணும்?
எங்க வேணாலும் போகலாம். அதுக்குன்னு ஒரு இடம் நான் ஒதுக்கவே இல்லை. நீங்க நின்றுட்டு இருக்கிற இடத்துல தான் காலையில நானே போனேன். பிருந்தா, வேலைலாம் முடிஞ்சிச்சு, ஆபீஸ்ல இருந்து வரும்போது தோசை மாவு வாங்கிட்டு வரட்டுமா? உங்களுக்கு எதுக்குங்க வீண் சிரமம், தோசையாவே வாங்கிட்டு வந்துருங்க. தலையெழுத்து எப்படி எல்லாம் சமாளிக்கிறா பாருங்க.